இன்னைக்கு நம்ம இந்த வேலைவாய்ப்பு வீடியோவில் ரேஷன் கடைகளுக்கு பல்வேறு விதமான பொருட்கள் அனுப்பக்கூடிய தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இரண்டு மாவட்டத்திற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களுடைய மாவட்டத்தில் இது போன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்திருக்கா தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுடைய மாவட்டத்தை கமெண்ட்ஸ் பண்ணுங்க உங்களுடைய மாவட்டத்திற்கு வரும்போது கண்டிப்பா நான் அப்டேட் பண்றேன் இப்போ பாத்தீங்கன்னா தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்திலிருந்து பாத்தீங்கன்னா மூன்று விதமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க எட்டாம் வகுப்பு தேர்ச்சி முதல் ஏனே டிகிரி படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் ஆண் பெண் இருபாலருமே விண்ணப்பிக்கலாம் அதற்கான இதற்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்ருக்காங்க ஸோ வாங்க நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் மாவட்ட வாரியாக நம்ம பார்க்கலாம் அதற்கு முடிய லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய ஜாப்ஸ் டீட்டெயில்ஸை நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம் தி தமிழ்நாடு ஸ்டேட் எஃபெக்ட்ஸ் கோஆப்ரேட்டிவ் பேங்க் லிமிடெடில் பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்ருக்காங்க எந்த ஒரு ரிட்டர்ன் எக்ஸாமினேஷனும் வந்து கிடையாது எழுத்து தேர்வே கிடையாது இன்டர்வியூ மூலமாக செலெக்ஷன் பண்ணுறாங்க விண்ணப்பிக்க எந்த ஒரு கட்டணமும் வந்து கிடையாது ஆண் பெண் இருபாலருமே விண்ணப்பிக்கலாம் மாத ஊதியம் பார்த்தீங்கன்னா ரூபாய் ரூபாய் சம்பளம் தராங்க இதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நமது வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்கு போய் விசிட் பண்ணி பார்த்துக்குங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட கிளார்க் போஸ்ட் அறிவிச்சிருக்கிறாங்க நம்ம தமிழகத்திலையும் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்கிறாங்க தமிழக அரசிலிருந்து டென்த்து பாஸ் ஆனவங்களுக்கு இளநிலை உதவியாளர் தட்டச்சர் பதவிகளுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க கால்நடை அலுவலர் பணிக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க தமிழ்நாடு அரசு பள்ளிக்கூட விடுதிகளில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க போஸ்ட் ஆஃபீஸில் டென்த்து பாஸ் ஆனவங்களுக்கு நிரந்தரமான பதவிக்கு அறிவிப்பு இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் நமது வெப்சைட்டில் டீட்டெயிலாக கொடுத்துருக்குறோம் போய் விசிட் பண்ணி பாருங்கள் அங்கே நம்ம தற்போது தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு அறிவிப்பை நம்ம பார்க்கலாம் நம்ம திருநெல்வேலி மாவட்டத்திற்கான அறிவிப்பை நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் திருநெல்வேலி மண்டலம் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இரண்டு மாவட்டத்திற்கான அறிவிப்பு பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் திருநெல்வேலி மண்டலத்தில் நெல் கொள்முதல் பணிக்காக தற்காலிக பருவகால பட்டியல் எழுத்தர் மற்றும் பருவகால காவலர் அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா உதவுபவர் மூன்று விதமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க இதெல்லாம் பருவகால பட்டியல் எழுத்தர் உதவுபவர் சொந்த பணிக்கு ஆண் பெண் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம் இந்த காவலர் பணிக்கு ஆண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் பருவகால பட்டியல் எழுத்தர் ஆண் பெண் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம் ஐம்பத்தி ஒன்பது போஸ்ட் கொடுத்துருக்கிறாங்க குவாலிபிகேஷன் பாத்தீங்கன்னா இளங்கலை அறிவியல் விவசாயம் மற்றும் பொறியியல் பட்டம் தேர்ச்சி பெற்றிருக்கணும் சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் ஐயாயிரத்து இருநூற்றி எண்பத்தி ஐந்து பிளஸ் மூவாயிரத்து நானூற்று தொண்ணூற்று ஒன்பது போக்குவரத்துப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபா போக்குவரத்துப்படி தனியாக வந்து தராங்க அதுக்கத்த பார்த்தீங்கன்னா பருவகால உதவுபவர் இந்த பணிக்கு ஆண் பெண் இருபாளரும் விண்ணப்பிக்கலாம் ஐம்பத்தி நான்கு போஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருத்தல் வேண்டும் சம்பளம் பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி இருநூற்று பதினெட்டு ப்ளஸ் மூவாயிரத்தி நானூற்று தொண்ணூற்றி ஒன்பது ஒரு நாளைக்கு போக்குவரத்து அப்படின்னு பார்த்திங்கன்னா நூறுரூபா தராங்க அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா பருவகால காவலர் ஐம்பத்தி ரெண்டு போஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருத்தல் வேண்டும் எட்டாம் வகுப்புக்கு மேல் நீங்கள் எதுவோனாலும் படித்திருக்கலாம் டென்த்து டுவெல்த்து எனி டிகிரி கூட முடித்திருக்கலாம் சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் ஐயாயிரத்து எழுநூற்று பதினெட்டு ப்ளஸ் மூவாயிரத்து நானூற்று தொண்ணூற்று ஒன்பது அது அதுக்கடுத்தாக நாலு ஒன்றுக்கு போக்குவரத்துன்னு அப்படின்னா நூறுரூபா தராங்க சில மிகவும் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாவட்டத்தில் இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்களோ அந்த மாவட்டத்தில் வசிப்பவர்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் பிற மாவட்டத்தை சேர்ந்தவங்களாம் விண்ணப்பிக்க முடியாது இப்போ பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்திற்கான அறிவு பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் இருப்பிடமாக கொண்டவர்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் அதே மாதிரி எந்தெந்த மாவட்டத்தில் அறிவிச்சிருக்காங்களோ அந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் பிற மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் விண்ணப்பிக்க முடியாது தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் பார்த்தீங்கன்னா உரிய சான்றிதழ்களின் நகல்களுடன் மண்டல மேலாளர் மண்டல அலுவலகம் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் நைன் எஃப் ஜெயின் தாமஸ் ரோடு மகாராஜா நகர் பாளையங்கோட்டை ஆறு இரண்டு ஏழு ஜீரோ ஒன்று ஒன்று என்ற முகவிக்கு பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கணும் என்னைக்குழுன்னு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று மாலை மாலை ஐந்து மணிக்குள் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கணும் இந்த வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அனைத்து பதவிகளுக்கும் சேமாதான் வந்து கொடுத்துருக்குறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கிளார்க்கு உதவுபவர் காவலர்ஸ் இந்த மூன்று விதமான பதவிகளுக்கான ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா மினிமம் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று உள்ளபடி குறைந்தபட்சம் பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்திருக்கும் அனைத்து கம்யூனிட்டிக்கும் அதிகபட்சம்னு பார்த்திங்கன்னா ஓசிக்கு முப்பத்தி ரெண்டு எம்பிசி டிஎன்சி பிசிபிசிஎம் முப்பத்தி நான்கு ஏசி எஸ்டி ஏசி முப்பத்தி ஏழு அதுக்கெக வந்துள்ள புதிதான வேலைவாய்ப்பு அறிவிப்பு நம்ம பார்க்கலாம் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் பெரம்பலூர் மண்டலம் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் பெரம்பலூர் மண்டலத்தில் நெல் கொள்முதல் பணிக்காக தற்காலிக பருவகால பணிக்கு பட்டியல் எழுத்தர் உதவுபவர் சொந்த பதவிகளுக்கு ஆண்கள் பெண்கள் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம் காவலர் பணிக்கு ஆண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பார்த்திங்கன்னா வெளியிட்ருக்காங்க பட்டியல் எழுத்தர் கிளார்க் போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏழு போஸ்ட்டு உதவுபவர் பதினான்கு போஸ்ட்டு காவலர் ஒன்பது போஸ்ட் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா கிளார்க் போஸ்டிங்க்கு பிஎஸ்சி அறிவியல் பி உதவுபவர் இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருத்தல் வேண்டும் காவலர் பணிக்கு எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருத்தல் வேண்டும் எட்டாம் வகுப்புக்கு மேல் பத்தாம் வகுப்பு பண்டாம் வகுப்பு எனி டிகிரி முடித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று உள்ளபடி அனைத்து வகுப்பினருக்கும் குறைந்தபட்சம் பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்திருக்கணும் அதிகபட்ச வயதுன்னு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு முப்பத்தி ரெண்டு எம்பிசி பிசி பிசிஎம் முப்பத்தி நான்கு எஸ்டி எஸ்சிஏ முப்பத்தி ஏழு வயது சம்பளம் பார்த்தீங்கன்னா பட்டியல் எழுத்தருக்கு ரூபாய் ஐயாயிரத்து எழுநூற்று எண்பத்தி ஐந்து ப்ளஸ் மூவாயிரத்து நானூற்று தொண்ணூற்று ஒன்பது போக்குவரத்து படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ரூபாய் தராங்க உதவுபவர் காவலர் சொந்த இரண்டு விதமான பதவிகளுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் ஐயாயிரத்து எழுநூற்று பதினெட்டு ப்ளஸ் மூவாயிரத்து நானூற்று தொண்ணூற்று ஒன்பது போக்குவரத்து படின்னு பார்த்தீங்கன்னா நூறுரூபாய் தராங்க இந்த பதவிகளுக்கு பெரம்பலூர் மாவட்டத்தை இருப்பிடமாக கொண்டவர்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் ஆண் பெண் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம் காவலர் பணிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஆண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் இப்போ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் பார்த்தீங்கன்னா உரிய சான்றுகளுடன் துணை மண்டல மேலாளர் மண்டல அலுவலகம் தமிழ்நாடு நுகர்ப்பொருள் வாணிப கழகம் துறைமங்கலம் என்ற முகவரிக்கு விண்ணப்பிக்கணும் என்னைக்குள்ளே விண்ணப்பிக்கணும்னு பார்த்தீங்கன்னா முப்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாலை ஐந்து மணிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் இப்போ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கங்க மேலும் உங்களுக்கு கூடுதல் விருங்கள் வேணால் நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறேன் இந்த வீடியோக்கு கீழே அதுக்கான லிங்க் வந்து கொடுக்குறேன் டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்குங்க இது போன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்பு உங்களுடைய மாவட்டத்தில் வந்திருக்கா தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுடைய மாவட்டத்தை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்களுடைய மாவட்டத்திற்கு வரும்போது கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன் இன்னும் நான் மருத்துவரை வேலைவாய்ப்பு வீடியோவில் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி